வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் வாள் போய் கத்தி வந்தது டும் 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 ஒரு நாள் ஒரு ஓனான் என்ன பண்ணுச்சு தெரியுமா வெளியே தாண்டும் போது அதோட வாழில் முள்ளு குத்தி மாட்டிக்கிச்சு ஓனானோட வாழில் முள்ளு குத்திருச்சுல அதனால அந்த ஓனான் என்ன பண்ணுச்சு தெரியுமா ஊருக்குள்ள போய் யார்கிட்டையாவது உதவி கேட்கலாம் இந்த முல்லை எடுத்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சதாம் அப்போ அங்க ஒரு உழவர் இருந்தார் அந்த ஓனான் அந்த உழவர்கிட்ட போய் ஐயா உழவரே என்னோட வாழில முள்ளு குட்டிருச்சு கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் அந்த உழவர்கிட்ட கேட்டிருக்கு உழவர் வால்ல இருக்கிற முள்ளை எடுக்கும்போது அந்த ஓனானோட வாழ அந்து போயிருச்சு கட்டாயிருச்சு ஐயையோ என்னோட வாழை அறந்துவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் கத்தது அந்த ஓனானுக்கு கோபம் வந்துருச்சு ஏ உழவரை என்னோட வாழை தரியா இல்ல உன்னோட கத்திய தரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் உழவர்ட்ட ரொம்ப மிரட்டி கேக்குது அந்த உழவரும் அவரோட கத்தியை அந்த ஓனான்ட்ட கொடுத்துட்றாரு இந்த நீயே இந்த கத்தியை வச்சுக்க என்னே ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை ஓனான்ட்ட கொடுத்துட்டாரு அந்த ஓனான் ஒரு காட்டு பக்கம் வந்திருக்கு அங்கே ஒருத்தர் காட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அவரை பார்த்துட்டு அந்த ஓனான் என்ன பண்ணிச்சு தெரியுமா நீ இந்த கோடரிய வச்சு வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்க அதனால இந்த கத்தியை வச்சு நீ மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய அந்த ஓனான் அந்த மரம் வெற்றவர்கிட்ட கொடுக்குது மரம் வெற்றவரும் அந்த கத்தியை வாங்கி மரத்தை வெட்டுறாரு ஆனால் மரத்தை வெட்டும் போது என்னாச்சு அந்த கத்தி உடஞ்சு போயிருச்சு ஐயையோ கத்திய உடைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனான் அவரை பார்க்குது அந்த ஓனானுக்கு திரும்பவும் கோபம் வந்துருச்சு ஏ விறகு வெட்டியே என்னோட கத்திய தெரியா இல்லை உன்னோட விறகு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி கேட்குது அந்த விறகு வெட்டியும் இந்த விறகு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விறகு எடுத்து ஓனான்கிட்ட கொடுத்துர்றாரு ஓனான் விறகை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு வர வழியில ஒரு பாட்டி உட்காந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த ஓனான் என்ன பண்ணுச்சு தெரியுமா அது கொண்டு வந்த விறகையெல்லாம் அந்த பாட்டிட்டு கொடுத்துருச்சு கொடுத்துட்டு பாட்டி இருந்தாங்க நீங்க இந்த விறக வச்சுக்கிட்டு நீங்க தோசையை சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனான் பாட்டிட்டு விறக கொடுக்குது பாட்டி ஓனான் கொடுத்த எல்லா விறகையும் வச்சு அடுப்பெரிச்சு தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஓனான் என்ன பண்ணுது ஐயையோ எல்லா விறகுமே தீந்து போச்சு எல்லாத்தையும் நீங்கள் எரிச்சிட்டியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டியை பார்த்தே கேட்குது இப்போ ஓணானுக்கு திரும்ப கோவம் வந்துருச்சு இதை பாரு பாட்டி என்னோட விறக தெரியா இல்லை தோசை தெரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை மிரட்டுது பாட்டியால் எரிச்ச விறக தர முடியுமா தர முடியல அதனால சரி சரி இந்த தோசையவே நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தோசைய அந்த ஓனான்ட்ட கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு வந்து வர வழியில ஒரு பெண்ணு மோர் கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்கள பார்த்துட்டு இந்த ஓனான் என்ன பண்ணுது தெரியுமா அந்த பெண்ணிட்ட போய் பெண்ணே உனக்கு பசியா இருக்கா இந்த தோசையை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தோசையை அந்த பெண்ணிட்ட அந்த ஓனான் கொடுக்குது மோர் விற்கிற அந்த பெண்ணும் தோசை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க உடனே அந்த ஓனான் என்ன பண்ணுது ஓ தோசை முழுவதும் சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேக்குது இப்போ அந்த ஓனானுக்கு கோபம் வந்துருச்சு பெண்ணே என்னோட தோசையை தரியா இல்லை இந்த பானையை தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேக்குது இந்த என்னோட பானையவே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கொடுத்துட்றாங்க இந்த ஓனான் அந்த பானையை அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுச்சு ஓனான் பானையை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு வர வழியில் ஒரு தோட்டக்காரரை பார்க்குது அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு இந்த ஓணான் சும்மா இருக்க மாட்டாம போய் அவர்கிட்ட தோட்டக்காரரே நீங்கள் தண்ணி ஊத்துறதுக்கு இந்த பானையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அதை கொடுக்குது தோட்டக்காரர் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பானை உடஞ்சி போயிருச்சு ஐயோ என் பானை உடஞ்சு போயிடுச்சே அப்படின்னு அந்த ஓனான் சொல்லுது இப்போ அந்த ஓணானுக்கு திரும்ப கோவம் வந்துருச்சு என் பானையை தெரியா இல்லை பூவை தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரரை மிரட்டி கேட்குது இந்தா நீ பூவையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரர் கொஞ்சம் பூக்களை பறித்து அந்த ஓனான்ட்டு கொடுக்குறாரு ஓனான் இருந்து பூக்களை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேளம் வாசிக்கிற பொண்ணை பார்க்குது உடனே அந்த ஓனான் என்ன பண்ணுச்சு தெரியுமா இந்தா பெண்ணை இந்த நீ நீயே வந்து வச்சுக்க நீ ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து இந்த ஓனான்னு சொல்லிவிட்டு அந்த எல்லாம் கொடுக்குது அந்த பெண்ணும் ஓனான்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி தலையில் வைக்கும்போது கொஞ்சம் பூக்கள் உதிர்ந்துருச்சு இந்த ஓணானுக்கு என்னாச்சு தெரியுமா ஐயையோ என் பூக்கள்லாம் உதுந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுது பூக்கள் உதிர்ந்ததை பார்த்த ஓனானுக்கு கோவம் வந்துருச்சு உடனே அது என்ன பண்ணுது தெரியுமா பெண்ணே என் பூக்களை தெரியாது இல்லை மேலத்தை தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மிரட்டி கேட்குது அந்த பெண்ணும் பயந்து போயிட்டாங்க பயந்துட்டு சரி சரி இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓனான்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஓனான் வாங்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடுது அது என்ன பாட்டு பாடுது தெரியுமா வாள் போய் கத்தி வந்தது டும் 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 கத்தி போய் விறகு வந்தது டும் டும் விறகு போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் பானை வந்தது டும் 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 பானை போய் பூவு வந்தது டும் 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 பூவு போய் மேலம் வந்தது டூம் டும் 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 அப்படின்னு அந்த ஓ நான் பாட்டு பாடிக்கிட்டே மேளம் மாசத்துக்கிட்டு இருக்கு இந்த கதையோட நீதி கருத்து என்ன தெரியுமா துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடைய கூடாது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது வேறு ஏதாவது அடுத்தடுத்த வேலையில் நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்